ஒரு ஹெல்த்தியான ஸ்டெடி ஹேபிட்ஸை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ணுறோம், ஓகேவா? அப்படி ப்ரஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது மோட்டிவேஷன் தேவைப்படுதா? டெய்லி எந்திரிச்சு ஏதாவது மோட்டிவேஷன் வீடியோஸ் எதனா பார்க்குறோமா? கிடையாது. நம்ம அதை டெய்லியும் எந்திரிக்கிறோம், நாமளே ப்ரஷ் பண்ணுறோம். அது ஒரு ஹேபிட், அதை நம்ம ஹேபிட்டாக இருக்கிறதுனால நம்மளே பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டடீஸும் நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறணும். அப்போ தான் நமக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் தேவைப்படாது, எந்த ஒரு லேசினஸும் இருக்காது. நம்ம ஹேபிட்டாக மாற்றும் போது மட்டும்தான் ஸ்டடீஸை நம்ம ரெகுலராக பண்ணுவோம், கான்சன்ட்ரேட்டோட பண்ணுவோம். ஹெல்த்தியான ஸ்டடி ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் டைம் ஃபார் ஸ்டடி. எந்த டைமில் படித்தோம் நல்ல கான்சன்ட்ரேட்டோட படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 12 மணி நேரம் படிக்கிறத ஒரு நீங்கள் 6 மணி நேரத்துலேயே கான்சன்ட்ரேட்டோட படித்தா படித்து முடிச்சிடலாம். அது எப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ரெண்டு வகையாக படிக்கலாம். ஒன்று நைட் ஓல் இல்லைன்னா ஏர்லி பேர்ட், அதாவது நைட்டு ஃபுல்லாக படிக்கிறவங்க ஒருத்தருங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏர்லி மார்னிங்லேருந்து படிக்கிறவங்க இருப்பாங்க. ஏர்லி மார்னிங்லேருந்து படிக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, மார்னிங்ஸ் 4 AM டு 6 AM பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து 100% வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட மெமரி பவரும் அதிகமாக இருக்கும், கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக இருக்கும். இதே நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20% மட்டும்தான் இருக்கும். ஸோ மார்னிங் படிக்கும்போது நல்ல கான்சன்ட்ரேஷனோடு இருக்கலாம். விடிய கால நேரத்தில் தான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ரீசன் என்ன பார்த்தோன்னா, ஓசோன் லேயர் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஃபார் இப்போ நம்மளோட உடம்புக்கு வந்து எனர்ஜின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றது மூலிமா மட்டும் கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மூலிமா நமக்கு ஒரு 20% தான் கிடைக்கும், மீதி வந்துட்டு இந்த சன்லைட் மூலியமாகவோ இல்லை நம்ம பூமியிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் மூலமாகவோ, அப்படி இல்லைன்னா காலையில் விடிய கால நேரத்தில் வரதுலையே அந்த ஓசோன் லேயர் மூலமாகவும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஓசோன்லேருந்து நமக்கு நிறைய அந்த ஃப்ரெஷ் எனர்ஜி அந்த மாதிரி நிறைய கிடைக்கும் போது நம்ம இன்னும் படிக்கும் போது ரொம்ப ஆக்டிவாக ஃபீல். ஏர்லி மார்னிங் எழுந்திக்கிறது வந்து ஒரு குட் டிசிப்ளின், அது நமக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனும் தேவைப்படாது. நம்ம எந்த ஒரு ஒர்க்கையும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண மாட்டோம், லேஸியாக ஃபீல் பண்ண மாட்டோம், ஈஸியாக எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை கூட ஈஸியாக முடிச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி டே ஃபுல்லாக நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம், நெகட்டிவாக எந்த ஒரு இதுவும் ஃபீலிங்கும் இருக்காது, எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இருக்காது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ப்ரொடக்டிவாக இருப்போம், பாசிட்டிவாக இருப்போம். ஸோ என்ன கேட்டால் பெஸ்ட் டைம் ஃபார் ஸ்டடினா கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் தான் சொல்வேன். கண்டிப்பாக வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கக்கூடாது, பிகாஸ் அது நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும், ரொம்ப லேஸியாக ஃபீல் பண்ண வைக்கும், நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கும். பட் ஏன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனை ரொம்ப ஃபாஸ்டராகும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு நிறையா எனர்ஜி கொடுக்கும், படிக்கிறதுக்கு நிறைய நேரம் எனர்ஜி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். நான் ஃபாலோ பண்ண ஒரு காய்பொறிகள் இருக்கணும், ஒரு கீரை பொறிகள் இருக்கணும், ஒரு பயிர் வகை சுண்டல், தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை, கிட்னி பீன்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு பயிர் வகை இருக்கணும். அப்புறம் கொஞ்சமாக சாதம், அப்புறம் ரசம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிளாஸ் பால், ஒரு முட்டை. இதையெல்லாம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், எடுத்துக்க முடியும்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு இது எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட பிரைன் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவோம். நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது வந்துட்டு நம்மளோட ஃபேட் எல்லாம் பேர்ன் ஆக யூஸ் ஆகும், டைஜஸ்ட் ஆக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம தண்ணி குடிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ தண்ணி வந்துட்டு 4 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் அந்த மாதிரி குடிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப ஒரு 4 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸுங்க ஒரு பெரிய டார்கெட்டாக உங்களுக்கு தோணுது அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குடிக்கிற ஃபீலிங்கே இருக்காது, அண்ட் உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. காலையில் எழுந்த உடனே கண்டிப்பாக ஒரு கிளாஸ் வாட்டர் குடிச்சிருங்க, அண்ட் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பிளட் சர்க்குலேஷனுக்காக ஒரு கிளாஸ் வாட்டர், குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு கிளாஸ் வாட்டர் குடிச்சிருங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு கிளாஸ் வாட்டர், சாப்பிட்டு 1/2 hour அப்புறம் ஒரு கிளாஸ் வாட்டர். இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது மூணு குடிச்சிங்கனாலே மோஸ்ட்லி ஒரு 2 லிட்டர்ஸ் கவர் ஆகிடும். மீதி இருக்க 2 லிட்டர்ஸ் இன் பிட்வீன் படிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் குடிச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். டெய்லியும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள். அதேமாரி தூங்கி முழித்த ஒன்றும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள். அது உங்களோட பிரெயினை வந்து ரொம்ப காமாக, ரொம்ப ரிலாக்ஸிங்காக வச்சுக்கும். ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக, கான்சன்ட்ரேட்டடாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், ரொம்ப லேஸியாக ஃபீல் பண்ண மாட்டோம். அந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்துட்டு நமக்கு இன்னர் பாடி பார்ட்ஸுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கும். ஸோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும்.
நார்மலி நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போதும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் எது வேணால் பண்ணலாம். பட் ஆனால் எல்லாத்தையும் விட பெஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா யோகா நான் சொல்வேன். பிகாஸ் ஏன்னா யோகாவில் மட்டும்தான் நம்மளோட ப்ரீத்திங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்மளோட ப்ரீத்திங்கை எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பாடியில் வந்துட்டு அந்த ஃபேட் வந்து அந்த பகுதிக்கான ஃபேட் வந்துட்டு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பெல்லி ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோகா பண்ணுறேன் அப்படின்னா அந்த பெல்லி ஃபேட்டில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். அந்த ப்ரீத்திங் வந்து ரொம்ப அந்த பெல்லியில் இருக்க ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பர்சனலாக நான் யோகா பண்ணும்போது ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணேன் மற்ற ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதை விட. ஸோ யோகா பண்ணுங்கள், ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. யோகா பண்ணுறதுனால நம்மளோட ஆயில் அதிகரிக்கும், நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட போனு மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், நல்ல தூக்கம் வரும், எனர்ஜி கிடைக்கும், நல்ல கிளாரிட்டி இருக்கும், ஸ்கின் டோனும் நல்லா பளபளன்னு ஆகும், நம்ம மேலே நமக்கே இருக்கிற சுயமரியாதை அதிகமாகும், நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், குழப்பம் அந்த மாதிரியான எந்த விஷயமும் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரென்தனாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மூணு ஹேபிட்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு எப்படி ப்ரஷ் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக மாறுச்சோ அந்த மாதிரி ஸ்டடி பண்ணுறது நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக ஹேபிட்டாக மாறும். தேங்க்யூ.